தமிழ் பேசும் நெஞ்சங்களே, இயக்குனர் சுப்புராஜ் பேசுகின்றேன். என்னடா அமெரிக்காவை காட்டிட்டு தமிழ் பேசும் நெஞ்சங்களேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தாய் இல்லாத வீடும் தமிழன் இல்லாத நாடும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறதையோ வேலை பார்க்குறதையோ பெருமையாக சொல்கிற நாம் உலகமே இயக்குனம் கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது. கலாச்சாரம் என்பது உணர்வுகளோடு ஒன்றியது, மரபணுக்களோடு கலந்தது. வெறும் நடை உடை பாவனை மட்டும் ஒரு கலாச்சாரம் ஆகிவிடாது. நம் மண்ணின் மனத்தை மறந்தவர்களுக்காக நம் கலாச்சாரத்தை நமக்கே உரிய பாணியில் நினைவுபடுத்துவதே இந்த என்ன பிடிச்சிருக்கா என்ற திரைப்படம். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஹைடெக் சிட்டியிலிருந்து நம்ம ஊருக்கு போகிறான்னு நினைக்கிறேன். அவர் போவதற்கு முன்னாடி நாம் போகலாம், வாங்க. செலம்பு சுத்த ஆரம்பிச்சுட்டா அண்ணன் தம்பிங்கிறதே மறந்துடுறது. எனக்கே சந்தேகமா இருக்கு, ரெண்டு பேரும் நிஜமா தான் அடிச்சுக்கிறீங்களோன்னு. இந்தாங்க. அது என்னது? ஜூஸ். யாருக்கு? தம்பிக்குதான். உடம்பு மெயின்டைன் பண்றீங்க. ஓகே, வெரி குட். அதான் நம்மளே போட்டு தாக்குறீங்க. பாத்தீல்ல? இத பாருங்க, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, உங்களுக்கு ஜூஸ் தரேன். தம்பிக்கு வர வர காபி டீ எல்லாம் பிடிக்கிறது இல்ல, அதான் ஜூஸ் கொடுத்தேன். நல்லா கவனிங்க அண்ணா. இந்த வேணும்னா நீ குடி. ஏய் குடிரா. ஏய் சிவா, அவன் என்ன சொல்றாடா? வா, டிரஸ் மாத்திட்டு என்ன போய் பார்த்து. என்ன போவேன்?
அண்ணே, இது கூட அந்த ஆறுமுகத்தோடதாலே தான். அவனை இதுக்கு மேல விடக்கூடாது. அவசரப்படாத, போலீஸ் சொல்லியாச்சாடா. தேவதை ஜாதிதான் ஓடும் ராசா ஜாலிதான் மேல வேர்வை மின்னல் அடிக்கும் பார்க்கும் ஆண்கள் நெஞ்சில் ஆசை வெடிக்கும் தேக்கு தேகம் தேவை கேற்ப துடிக்கும் தெய்வம் கூட பார்த்து பார்த்து ரசிக்கும் வீராதி வீரங்க சூராட்டி சூரங்க எல்லாரும் என் முன்னே சும்மா தேன்னு சீசா தீண்டலேசா சோகம் தூசா போடும் ராசா ஜாலிதா. வணக்கம். என்ன சௌக்கியமா? வந்துடுறேன். சரி தம்பி. மக்களோட வரி பணத்துல இப்படி விளையாடிருக்கீங்க, அதுக்கு கவர்மெண்ட் ஊழியர் நீங்களும் உடந்த. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா சார். ஏங்க போய் சொல்றீங்க? போடாத ரோட்டை போட்டிருக்கீங்க, கட்டாத பிரிட்ஜ் எல்லாம் கட்டிருக்கீங்க, தூர் வாராத குளத்தெல்லாம் தூர் வாரிருக்கீங்க. இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம், இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வாங்குறீங்க? இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை மட்டும் இல்ல, அந்த ஆறுமுகத்தையும் கம்பெனி வைக்க முடியும். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது. சரி, இதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணிக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அங்க வச்சுக்கிறோம். என்னை கண்ட கல்லாகி நிப்பாங்களே, கட்டவுட்டு பேனர் வச்சு அடப்பாலும் தேனும் அபிஷேகம் செய்வாங்களே. தேனு சீசா தீண்டலேசா சோகம் தூசா ஓடும் ரசா ஜாலிதா. காசு கொடுத்துருக்காங்க. என்னடா திடீர்னு வந்திருக்க? ஏடிஎம்ல பணம் இல்லையா? நான் அதுக்காக வர்றேங்க ஐயா. என்ன? அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்றான். டேய், என்னடா சொல்ற ஐயா? நாம ஊருக்கு தெரியாம செஞ்சதெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லி உங்களை டேட்டா வந்த போறவங்களாம் சொன்னான் இல்லைங்க ஐயா. அவன் உங்களை கம்பி எண்ணெய் வைக்காம விடமாட்டானா? 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 விடமாட்டானா?
என்னங்க ஃபோன் பண்ணீங்களா? எங்க வந்துட்டு இருக்காங்களா? வத்தல குண்டு தாண்டி வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க, பொண்ண பார்க்கணும் போல இருக்கு. இதுவரைக்கும் 50 தடவை மேல பண்ணியாச்சு. பண்ணுங்க. அப்பா, ஓ பெரிய குளம் தாண்டி வந்துட்டு இருக்கீங்களா? அப்போ 5 நிமிஷத்துல வந்துருவீங்க. சரிப்பா, சரியா? ஐயா. என்னடா ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே டிஃபன் ரெடி. இட்லி, வடகரி, பொங்கல், கிச்சடி, தோசை, ஊத்தப்பம், கொழுக்கட்டை, குழிப்பணியாரம், வெள்ளப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம், பால் கொழுக்கட்டை, அதிரசம், சுண்டல், மெதுவடை எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. ஆமாண்டா, அதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவ செய்ய சொல்லியிருக்கா. சரி சரி, இதெல்லாம் எடுத்து டேபிள் மேல வைக்கி, கொஞ்ச நேரத்தில் வந்து. சரிங்க ஐயா. எருமை கிராஸ் பண்ணுதா? சடன் பிரேக் போடுற? இல்ல பாப்பாதான் ஆரம்பிச்சிட்டாளா? ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்போம்மா, இப்ப பசிக்குது. என்ன இது தட்டு? ஸ்டூபிட், எடுறா போய் என் ஐட்டத்தை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஓ, இந்தியன் டோனட். என்ன ஸ்வேதா, வந்த ஆசை நிறைவேறுதா? தாத்தா. அப்பா,
கொஞ்சம் பேசாம சாப்பிட விடுங்கப்பா. ஐயா ஊத்தி தரணுமா? டேய், இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கியா? நானே ஊத்திக்கிறேன் போ. சரிங்கய்யா. டேய், நாளைக்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு நீட்டா வரணும், தெரிஞ்சுதா? சரிங்க. உன் ட்ரெஸ் கூட மாத்தணும்டா, போ. உடம்பும் ஆளும். ஏ மாமா, இந்த மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வந்துருங்க மாமா. இங்க பாருமா, இந்த ஊரு வேணான்னா நான் அமெரிக்காக்கே போனேன். ஆனா உன் புருஷன்தான் விட்ட இடத்துலயே பிடிக்கணும்னு இங்க வந்தான். இப்போ இவ ஆசைப்பட்டான் தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஸ்வேதா, சீக்கிரம் கிளம்பலாம் இல்ல? மாமா, தெரியாம கேட்டுட்டேன், இப்பதானே வந்திருக்கீங்க. ஸ்வேதா சாப்பிடட்டும். அப்பா, உங்க ஆசைப்படி செய்யுங்க, ஆனா இப்ப கொஞ்ச நாள் இங்க இருங்க. சரிடா. வாங்கி சாப்பிடு. இந்த பணம், இது உனக்கு பணம், எனக்கு வெறும் பேப்பர். நீ எப்ப பாரு, இப்படியே சொல்லு. டேய் சின்ராசு, என்னண்ண இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தானடா? ஆமா, நீங்க தான் சாப்பிட கொடுத்தியா சாப்பிட கொடுத்தான்னு கேக்குறீங்க. காலையில் கூட ரெண்டு பண்ணு கொடுத்தேன், அதை சாப்பிடாம பிச்சு ஏமுஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது தத்துவம் பேசிட்டு இருக்கேன். ஆனா வெளியூர்காரங்க வந்தா மட்டும் அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட ஒரே தகராறு. டேய், அவனுக்கு என்னடா தெரியும், வெளியூர்காரனா தானா உள்ளூர்காரனா தானா? அவன் யார்கிட்ட எதை வாங்கினா என்ன? நீயே அந்த காசை அவன்கிட்ட கொடுத்துரு. சரிங்கண்ணா, நியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு, நமக்கு நல்லதான். இந்தியா நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க இருக்கிற மக்கள் தான். தம்பி, என்ன சார் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர? என்ன பேனர் இது? எங்க தலைவர் பேனரு. உங்க தலைவரா? யாரு? கொஞ்சம் காமி. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமே. இவருதான் இந்தியாவின் எதிர்காலமா? என்ன, ஆரம்பமே சரியில்லை. இந்தியாவின் எதிர்காலம் இவர்கிட்ட இருக்கு, உன் எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மேலே கேள்வி பாக்குறாரு. இத பார்த்துட்டு என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. மக்களின் பாதுகாவலரே. மக்களின் பாதுகாவலர்னா என்னன்னு தெரியுமா? காலையிலே நான் தான் கிடைச்சனா? நாட்டுக்கு எவன் ஒருத்தர் நல்லது பண்றானோ அவன் தான்டா மக்களின் பாதுகாவலன். புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றாரு. டேய், அதையும் காட்டுறா. வேணாம் சார். காட்டுறா. காட்டுன ஏதாவது சொல்லுவீங்க சார்? அட காமிடா. பாருங்க, தமிழகத்தின் முகவரியே. ஆமா, உங்க வீட்டு முகவரி என்ன? முகவரினா அதான்டா அட்ரஸ். 18 வீரகாளியம்மன் கோயில்னு நினைக்கிறேன். உன் வீட்டு முகவரியே உனக்கு சொல்ல தெரியல, இதுல நீங்க தமிழகத்தின் முகவரியை சொல்ல போறீங்களா? டேய் போடா, போய் உன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் பாரு. இவர்தான் சரியான ஆள். தலைவா, 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 உன்ன காலை விழுந்து தலைவர். ஒரு தலைவனை தள்ளிட்டு உடனே இன்னொரு தலைவனை உருவாக்குறீங்களேடா. போடா, போய் உழைச்சு முன்னேற வழியப்பாருடா. போடா, எது சொல்லுடா. Thank you.
ஊரே மத்தி எல்லாம் பண்ணிட்டா நீ நல்லவன் ஆயிடுவியா? என்னடா பாக்குற, உயிரோட மதிப்பு தெரியாம ஒவ்வொருத்தனா சாகடிச்சிட்டு இருக்க. போதும், நிப்பாட்டிக்க. இல்ல ஜாக்கிரத. என்ன வெயில் வருகிறது! ராமசாமி போறா. தம்பி! என்ன சார்? உன் பேர் என்ன? ராமசாமி. என்ன ஆளை பார்க்காம பேரை சொல்றான்? ஒருவேளை பெரிய மோடி மஸ்தானா இருப்பானோ? என்ன பார்க்கறான்? தப்பான இடத்துல வந்து உட்காந்துட்டோமோ? என்ன வேலையும் கிளையும் பார்க்கறான்? கண்ணாடி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. என்ன நடக்க போகுதோ? நல்லா இருக்கோ. ஓட்டுக்கு எங்க நாடு இல்ல. என்ன யோசிக்கிற? நேரண்டா. ஒரு நிமிஷம் உள்ள உள்ள இது யாரு தெரியுதா? ரவீந்திரநாத் தாகூர், நமது நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர். இவர் மாதிரி இருக்கணா? ஒரு தடவை ஒரே தடவை சுத்திட்டு வர. ஒரு தடவை ஒரு தடவை வருகிறது சிவமயமாக தத்துவம் பேசுறான். ஊர்ல ஒருத்தனும் சரியில்லை, இவனுங்களை வேற விதமா டீல் பண்ணி தான் திருத்தணும். ஹலோ ஹலோ, யார் யாதே? ஏன்பா, இங்கே டீ குடிக்கிற கடை இருக்குன்னாங்களே, எங்கே இருக்கு? என்னடா நம்ம டீ கடைக்கு வந்த சோதனை, யார் இருந்தாலே? சார், நெசமாக தான் கேட்குறீங்களா? ஆமாம்ப்பா, டீ குடிக்கலான்ட்டு வந்தேன். டீ கடை எங்கே இருக்கு? சார், இந்த ஊரில் 20 வருஷமாக டீ கடை வச்சுருக்கேன். டீ கடைக்கே வந்து டீ கடை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாண்டா, இந்தியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அடுத்தவன் பழிய போட்டுருவான். இந்தால என்ன சொல்றான்? ஆமா, உன் பேர் என்ன? சின்ராஸ். உனக்கு பேர் வச்சிருக்க, கடைக்கு பேர் வச்சிருக்கியா? கடைக்கலாமா, பேர் வைப்பாங்க. என்ன மாதிரி இன்டர்நேஷனல் கஸ்டமர் வரும்போது இங்கிலீஷ்ல போர்டு வைக்க வேணாம்? ஐயா, எங்கிருந்து? ஹாய். இந்த கேள் யாரு? அது என் பொண்டாட்டி, பேரு உமா. உமா? ஐயோ, உமா இல்ல சார், உமா. வாட் மேன், உமா உமா உமானா?
ஓ கிஸ் ஓகே என்ன எந்த நாட்டில இருந்து சார் வந்திருக்கீங்க? அமெரிக்கா. அமெரிக்காவா? என்னடா அமெரிக்கான்னா வாய புலக்கற? முன்னேறத்துக்கு முயற்சி செஞ்சா நாமளும் அமெரிக்கா மாதிரி வளரலாம். சார், அப்படி அந்த அமெரிக்காவில் என்ன சார் இருக்கு? இரு குடிச்சுக்கிட்டே சொல்றேன். காசே அமெரிக்கால எதையுமே சும்மா சொல்ல மாட்டாங்க. வரட்டா உம்மா? இருந்தாலும் உம்மா விட மாட்டேங்கிறானே. இதுக்கு தாண்டி பூ போட்ட புடவை கட்டிட்டு முன்னாடி நிக்க வேண்டாம். போடுவில்ல, காசு கொடுக்காம எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல் இருக்க. என்னடா காரது? இறங்கடா. கடுகு சைஸ் இருந்துட்டு நம்மளை சேர்ந்து பார்க்கறீங்கள?
போட்டாங்க. எதுக்கு நம்ம கிட்ட விதியை காட்டுறாங்க? சரி, நம்மள நம்ம விதியை காட்டிட வேண்டியதுதான். ராத்திரியில கூட அடிச்சுக்கிறாங்க பாரு ஸ்வேதா. என்னடா நெருப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, இதுவே தாங்க முடியல கத்துறாங்க. சப்போர்ட் தலைக்கறி குடல் கறி குந்தாணி கறி ஹோட்டலே காலி பண்ணி உடம்புல கொழுப்பா ஏத்தி வைக்க வேண்டியது. ஒரு சின்ன பயில அடிச்சு வாங்கினா அடி வேண்டி வந்து நிக்கிறீங்க. நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் இறக்கம் பச்சின வாழ்க்கையில இறக்கம் தான், போய் வேண்டிடு. சரி, அவர் யாரு?
அணி, எல்லாம் நல்ல சகுனம் தான் தம்பி, பயப்படாத, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் என்னடா, உங்க அண்ணியே சொல்லிட்டா இனிமேட்டு உனக்கு காசு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. சரி போ, போய் காலை கழுவிட்டு வா. ஆமா சரிங்க. சாமி, தோ வந்துட்டேன். வாங்க வாங்க, நமஸ்காரம், வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? தம்பி பேரு சிவா, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. தம்பி எங்க? இது வந்துட்டு இருக்காப்ல. சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்த்தி. இங்கேதான் வர சொன்னா போருடா.
முத்தாசே, எப்படி இருக்க? நல்லா இருக்க. இந்தா இன்னைக்கு ஒரு பிளாக் டீ போடு. எப்பவும் பிளாக் காபி தானே குடிப்பீங்க, இன்னைக்கு என்ன பிளாக் டீ? காபி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையா? ஆமா, வந்து வியாபாரத்தை கெடுக்கிறது இல்லாம இது நல்லால அது நல்லால எதனா நொட்டை சொல்லிட்டு. இந்தாங்க. எங்க உமா காணோம்? ஊருக்கு போயிடுச்சு. சிந்தாசு, உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, வாழ்த்துக்கள். அதுக்கு நான் காரணம் இல்லை சார். என்னடா உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, நீ காரணம் இல்லைங்கிற? நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த வாந்தி இல்லை சார். டீ தூளு நினைச்சு மூக்கு பொடி போட்டு டீ குடிச்சிட்டா. காலையில இருந்து 5 வாட்டி வாந்தி எடுத்துட்டா. இது 6வது தடவை. மூக்கு பொடியா? ஹலோ 108ஆ? ஓசியில பேப்பர் படிக்கிற கலவனிக்கு திமிரப்பாரு, எல்லாம் எவ்வளால வந்து இருந்தாலும் வேற நிக்காம வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இந்த ஊர்ல 10 ரூபா சம்பாதிக்கிறதுல படுற பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும். என்ன பசு மிரளுது, குட்டி நல்லா இருக்கல்ல? நான் எனக்கு சொன்னேன் வா. ஏ ஓ மாதா, ஓம் சக்தி, ஓம் ஆதி பராசக்தி, ஓம் பராசக்தி. எங்க அண்ணன் சொல்றதாயா? அண்ணா இங்க பிரச்சனை அண்ணே, இங்க ரொம்ப பேசுறானே. பின்ன என்னங்க, போன வாரம் 70 ரூபா வாங்குனீங்க, இந்த வாரம் 90 ரூபா கேக்குறீங்க? ஆமாடா, இத கேக்குறீங்க? அரிசி விலை ஏறினா கேக்குறியா இல்ல பெட்ரோல் விலை ஏறினா கேக்குறியா? அதெல்லாம் மேலெடுத்து வாங்குறங்க. இதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? என்னடா ரொம்ப பேசுற, எந்த ஊரா நீ? சண்டைக்கு புதுசா என்கிட்ட கைதி நீ பேசுற, எந்த ஊரா நீ? அது எதுக்குங்க உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் சொன்ன பணத்தை தான் கொடுப்பேன். எங்க பக்கமா பாத்துக்கறியா? கை வச்சுட்டு பாத்துக்கறியா? ஏய், இவட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்பா அப்பா அம்மா. அப்புறம் மாப்ள சௌக்கியமா? என்னாச்சு போன காரியம்? தோ இங்க இருக்கீங்களா? தோ வரையா, தோ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்க உங்க ஊர்ல பெரிய மனுஷன் யாருங்க? ஏன்பா என்ன விஷயம்? அப்புறம் என்னங்க, மாட்டு சந்தையில ஒருத்தன் போட்டு என்ன அடி அடி நடிக்கிறான், உங்க ஊர்ல கேக்குறதுக்கு நாதி இல்லையா? நிறுத்து. எந்த ஊருன்னு என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் சின்ன மனுருங்க, சந்தைக்கு மாடு வாங்க வந்தேன். உள்ள போகும்போது ஒரு ரேட்டு கேக்குறான், வெளியில வரும்போது இன்னொரு ரேட்டு கேக்குறான், அதை வர வர கூட்டி வர கேக்குறான்.
நான் கவர்மெண்ட் போட்ட ரேட் தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு என்ன அந்த அடி அடிக்கிறாங்க? யார் ஒன்னு அடிச்சது? அதான் அங்க ஒருத்த வாட்டம் சாட்டமா வெள்ளஞ்சலியமா திரியறானே அவன்தான். ஓ, ஆறுமுகமா? ஆறுமுகமா ஏழுமுகமா? இங்க பாருங்க, ஒண்ணு உங்க ஊர் ஆளுங்களை வச்சு இதுக்கு ஒரு பைசல் பண்றீங்களா, இல்ல நான் எங்க ஊர் ஆளுங்களை கூட்டி அந்த இத பைசல் பண்ணிக்கிட்டுமா சொல்லுங்க. ஏய், நிறுத்து நிறுத்து, இந்த பாரு, இது ஒரு சின்ன விஷயம். எங்க ஊர் ஆளுங்களை வச்சு பைசல் பண்ணிக்கிறேன், கிளம்பு. உங்க வார்த்தையை நம்பிதான் போறேன். அடுத்த மாட்டு சந்தைக்குள்ள இத பைசல் பண்ணல அப்புறம் நடக்கிறதே வேற. அடுத்தது இந்த மாடல் தானே இது? ஆமா சார், இதே மாடல். பிடிச்ச எனக்கு ஓகேப்பா. இது என்ன பிரைஸ் சார்? இது பார்த்தீங்கன்னா 27,500 சார். அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார். என்னென்னா இதில் நீங்கள் வித்தவுட் கிளாஸ் நீங்கள் 3D பார்க்கலாம் சார். ஆமாம், எல்லாம் நல்லா தான். இதில் ஃப்ரீ கிஃப்ட் கூட இருக்குது சார். அப்பா பார்த்து வாங்கப்பா, வாங்க வாங்க. அண்ணே வாங்க, மாடிக்கு போகலாம். ஏண்டா? லேட்டஸ்ட் மாடல் சோஃபாஸ் வந்திருக்கான், போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா சார். ரெண்டு மாடல் இருக்குது சார், டீக் வுட் ஒன்று இருக்குது, ரப்பர் வுட் ஒன்று இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த மாடல் வேணும் சார்? வாங்க மேடம், வாங்க சார். என்ன சார் பார்க்குறீங்க? லேட்டஸ்ட் சோஃபாஸ் வாங்க சார். இது என்ன ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 சார், வித் டேக்ஸ், 5 இயர்ஸ் வாரண்டி. ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கேயே கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இல்லை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் அந்த மாடல் சார். இது ஓகே பாருங்க சார். இது ரப்பர் வுட் சார். இது என்ன ப்ரைஸ் சார்? 35,000 ஆகுது சார். இந்த மாடல் இது ஒன்று தானா? இல்லை சார், வேறு நிறைய இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். சேர போட்டு உட்கார வேண்டியதானே, நின்னுட்டு இருக்கீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஏ மாரி, சேர் எடுத்துட்டு வா. அதுக்கு என்ன தம்பி, நம்மளே சேர் எடுத்து போட்டுக்கோ. சுஜி என்னங்க? எல்லாத்துக்கும் மோர் எடுத்துட்டு வாமா. இங்க எடுத்துட்டு வரேங்க. தம்பிக்கு சென்னையில வேலை சொல்லியிருந்தமா, என்னாச்சு? வேலை எல்லாம் கிடைச்சிருச்சுனே. என்ன, ரொக்கம் தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்தாங்க. சரி உட்காருங்க. இருங்க தம்பி, கூட கூட இருங்க. என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நம்ம இருக்கிறத ஒரு சின்ன கிராமம், இந்த ஆரம்பத்தோட தொல்லை தாங்க முடியல. என்னாச்சு, திரும்பதும் பிரச்சனையா? ஆமாம் தம்பி, நேத்து கருப்பன் ஒருத்தர் நம்ம ஊர் மாடு சிந்தையில மாடு வாங்க வந்திருக்கான் தம்பி. அப்போ ஆறுமுகத்துக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஆறுமுகம் கை நீட்டி ஓங்கி டப்புன்னு அடிச்சு போட்டான் தம்பி. நல்ல வேலை அவன் நேரம் நம்ம கிட்ட வந்துட்டான். பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா, இல்ல எங்க ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து நான் அவனை அடிக்கிறமான்னு கேக்குறான் தம்பி. அவன் அடிச்சு போட ரொம்ப கேவலம் தம்பி. என்னன்னு பாத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. என்ன தம்பி ரொம்பவே யோசிக்கிறீங்க? இல்ல, அவன் ஏன் இப்படி ஆறான்னு தெரியல தம்பி. நான் ஒன்னு சொல்றேன் தம்பி, இதுக்கு முடிவு கட்டணும்னா வர்ற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க நெழுங்க தம்பி. நின்ற வேண்டியதான் ஐயா.
ஐயா என்னங்க ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? அடுத்த காயை எப்படி நகர்த்துறதுண்ணா? நான் காய் நகர்த்துறதை பற்றி யோசிக்கிறேன்னா, அந்த மாணிக்க பையன் கஞ்சாத்தி எலெக்ஷன் நிற்கிறான்னு சொன்னில்ல ஐயா, பயந்துட்டேன்னு பார்க்குறியா? காலங்காலமாக இந்த ஊர் என் பாட்டனுக்கு அடிமை, என் தாத்தனுக்கு அடிமை, எங்கள் அப்பனுக்கு அடிமை, இன்னைக்கு எனக்கும் அடிமை, நாளைக்கு என் பிள்ளைக்கும் அடிமை. விற்றுவனா மாணிக்கலடா, வேற எவனும் உள்ள வர முடியாது. செக் அண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன் தண்ணி அடிக்க வந்ததுனாலயா? நான் அதுக்கு சொல்லல அண்ணே. நீங்க பஞ்சாயத்து தலைவர் நிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு சொன்னப்பா. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அட நிஜமா தான் சொல்ற, இனிமே ஆரம்பம் அவ்வளவுதான். ஹே போதும் போதும், கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன், உள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க. நன்றி நீரமே, கண்களை மீறுமே, நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. டிவி ஆஃப் பண்றா. சுத்தி போட நீங்க ஆஃப் பண்ண சொன்ன நாங்க விட்டுருவோமா? Yeah.
பார்க்கிறாரு மலக்கூட தூசாகு மோதி பார்க்கத்தா இங்கே யாரு குடிச்சா குடிக்கடும்னு போடு வச்சா அண்ணாச்சி குடிக்கிற காசுல தண்ணாடி போற அண்ணாச்சி குடிய தாண்டி இங்க போதப்பல புண்டப்பா அதெல்லாம் கடந்தவர் அண்ணகி வர்தானப்பா தொண்டன் அழைச்சாலே அந்த துள்ளி வருவாரு தொட்டு புட்டு போனா அது பொண்ணா மாறுவாரு உன்னோட பெருமைங்க கொஞ்சம் இல்ல நீ வாழ் ஊருக்குள் பஞ்சம் இல்ல சில வச்சு கும்பிட்டோம் நெஞ்சுக்குள்ள உண்மைக்கு நீதானே ஒத்த புள்ள பாப்பா தலை பாப்பா உன்னை வாயார கொண்டாடுவோம் புகழை உயிர் தந்தேனும் காப்பாற்றிய தீருவோம் சொல்லாம் காட்டு போலாமா சரி வா போலாம் Thank you.
லதா இங்க பாரு. ஏய் என்னது அழகா இருக்க? குருவி கூடு. இந்த குருவி பேர் என்ன? தூக்குனா குருவி. இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி இன்னும் மனுஷனால வீடு கட்ட முடியல. இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி நம்ம லவ்வும் வித்தியாசமா இருக்கணும். நடக்கறத அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி அண்ணன் சொல்றாரு பாக்காதீங்க, அண்ணன் மட்டும் ஜெயிச்சா இந்த ஊரு. சிவா நீ ஒரு நிமிஷம். என்ன தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா நீ அண்ணா எலெக்ஷன்ல நிக்கறார்ல? அண்ணா எலெக்ஷன்ல நிக்கிறதுனாலயா? இல்ல தம்பி, நீங்க வசந்தன் கோல கண்ணாடியில நானும் பார்த்தேன். விசாரிச்சதுல அந்த பொண்ணு விஸ்வநாதனோட பொண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பொண்ணு தம்பி. என்ன நீ சொல்ற? இதுவரைக்கும் நான் உங்களை எதுவும் சொன்னதில்லை. வாக்கப்பட்டு வந்த பொண்ணுன்னா எனக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே உங்க முடிவை மாத்திக்கோங்க, அதான் ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது. சின்ன வயசுல இருந்து பாசமா வளர்த்த, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நீ லவ் பண்ற சிவா அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பையன், அதனால இந்த காதலை மறந்துடு. நீ அமெரிக்கால படிச்ச நான் இங்க இருக்க திருச்சியில படிச்சுட்டு வந்தேன் ஒருவேளை நம்ம சின்ன வயசுல ஏதாவது நடந்ததான் தெரியல ஏன் அழுகிற உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம ஒன்னா சேரு, நிச்சயம் நிச்சயம்.
அர்த்தம்? கண்ணாடி உடைய சத்தம் கேக்குதுண்ணே. ஏய் படா, டேய் வாங்குடா. ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடலாமே. அப்படி இல்லம்மா, நம்ம ஊருக்கும் நமக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அது கெட்ட கூடாதுன்னு பாக்குறேன். தம்பி, அப்படி இருக்கிறதுனால நம்ம சுத்துப்பட்டு கிராமத்துக்காரன் நம்மள மதிக்கிறான், ஆனா அதை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கான் ஆறுமுகம். பாருங்க, உங்களையே குறி வைக்கிற அளவுக்கு வந்துட்டான் பாவம். அதுல தம்பி மாட்டிக்கிட்டாரு. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு சிவா? அவன் தான் பண்ணான்றதுக்கு ஆதாரம் இல்லாம நாம அவனை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இதை நான் அப்படியே விட்டுற மிரட்டுறதுக்கு என்னைய நீ மிரட்டுறதுக்கு இல்ல, ஜாக்கிரத. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. எது கழுவுற சரியாயிடும். அழகா சுமிதா, நிறுத்து. அத நான் சொல்லணும், நீயா நானு பாத்துருவான்.
இந்தியாவே வந்த நீயே இப்படி பண்ணலாமா? நீதா அழகாதம்மா, அழுகாதடா சொல்றேன் இல்ல, அழுகாத
இப்ப என்ன பிரச்சனை? இல்ல தாத்தா, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது தாத்தா, வாழ முடியாது. டேய், நீ ஏன் நினைச்சாலும் அவங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்கடா. அப்படி என்ன தாத்தா நடந்துச்சு சொல்றேன், வா. ஸ்வேதா, ஒரு காலத்துல இந்த ஊர்ல நம்ம குடும்பம்தான் வசதியிலையும் மரியாதையிலையும் நம்பர் ஒன்னா இருந்துச்சு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எது சொன்னாலும் இந்த ஊரே கேட்கும். நம்ம தோட்டம், வயக்காடு எல்லாம் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்ப பார்த்தாலும் 100-150 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, அது உங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொன்னதில்லை, கோயிலில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான். அப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்க அக்காவும் வயசுக்கு வந்துட்டான், ஊரே திருவிழா கோலம்தான். எங்க அப்பா அசத்திட்டாரு, கொஞ்ச நாள் ஆச்சு. எங்க அக்கா பக்கத்து டவுனுக்கு போய் மேலே படிக்கணும்னா எங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பா தான் உள்ள ஆசைப்படுது, போய் படிக்கட்டுமேன்னு டவுனுக்கு அனுப்பி வச்சாரு. எங்க அம்மா பயந்த மாதிரியே படிக்க போன இடத்துல எங்க அக்கா ஒருத்தரை காதலிச்சிட்டான். வீட்டுல ஒரே சண்டை, எங்க அக்கா விடாப்பிடியா அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சான். இந்த காலத்திலேயே ஜாதி வரி பிடிச்சு அலையிறப்ப அந்த காலத்துல கேட்கவா வேணும்? ஆனா அதையும் மீறி எங்க அக்கா சந்தோஷத்துக்காக எங்க அப்பா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். எந்த ஒண்ணுமே நாம நினைச்சபடி நடக்கிறது இல்ல. கொஞ்ச நாள்லயே ஜாதி சண்டை வந்து ஊருக்கூறு அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க அக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட்டா இருந்தான். தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்தே போயிட்டான். பத்தாததுக்கு எங்க அக்கா அப்பப்ப வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்க ஆரம்பிச்சான். நல்லா ஓஹோன்னு இருந்த குடும்பம் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல எங்க அப்பா மறுக்க ஆரம்பிச்சாரு, பிரச்சனை பெருசாயிடுச்சு. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு மண்ணவாரி தூத்தி உங்க சொந்தமே வேண்டாம், இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவுமே கிடையாதுன்ட்டு போயிட்டான். அப்பதான் அந்த வயசுலயே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இந்த ஊரும் வேணாம் இந்த சொத்தும் வேணான்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அந்த அக்கா வழி வந்தவங்க தாமா அவங்க. இதுதாமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. எதை எப்படியோ எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும் தாத்தா. கடையில் இருக்கிற பண்ணெல்லாம் எடுத்து திங்காதன்னா கேட்டியா? இப்படி தின்னு தின்னு பண்ணு மாதிரி போய் போயிட்ட பாரு. நீ ஏன் பொறாம பிடிச்சு புலம்புற? அடியே பொறாம இல்லடி, கல்யாணம் ஆன புதுசுல சிம்மரன் மாதிரி எவ்வளவு அழகா ஒல்லியா இருந்த, இப்ப வெயிட் போட்ட என்னால மிதிக்கவே முடியலடி. நீ இறங்க, நான் ஓட்டுறேன். ஓட்டக்கூடாதுடி. நல்ல வாயில வருது, வாயில வருதுடா. அத கை இருக்குல்ல தொடச்சுக்க. அது உங்க பொண்டாட்டி இல்லடா, என் பொண்டாட்டிடா. ஹலோ கரட்டுப்பட்டி மண் ரோட்ல. டேய் என்ன, 108க்கு போன் பண்றேன், இந்த அடிச்சுக்கிறீல, அப்புறம் கையில கால வெட்டிக்கிறீவியா, அதுக்கப்புறம் ரத்தம் வரும், அப்புறம் ஆம்புலன்ஸ் 108 வந்தா தான் உங்களை காப்பாத்த முடியும். ஆக 108க்கு என்ன அனுப்பாம இருக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் முதல்ல உன்ன அனுப்புறேன். லூஸ் ஐயா. என்னடா மத்தியானம் என்ன சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிடலாம் ஐயா. ஏதோ ஒன்று செய் போ. சரிங்கய்யா.
என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. காதல் மாதிரி ஒரு அதிசயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல உருவான எதை வேணாலும் அழிச்சிடலாம், ஆனா ஒரு தடவை உருவான காதலை மட்டும் அழிக்கவே முடியாது. ஏன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்டது. வேணும்னா இப்ப பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணுவோம். என்ன யோசிக்கிற? முதல்ல டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணு, நாங்க அமெரிக்கா போறோம். ஸ்வேதா, இனிமே வீட்டு விட்டு எங்க போக கூடாது, ஊர் கிளம்புற வழிய பாரு. உள்ள போ. என்னடா வெளியூர் வண்டி மாதிரி தெரியுது? ஆமாண்ண, அன்னைக்கு மாட்டு சந்தையில் அடி வாங்கினான்ல அவன் தானே அது. மறுபடியும் வாங்க வரானா? டேய், வண்டியை கொடுக்குற பார்த்தா. என்னடா, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அப்புறம் பார்த்துக்கலாம் இருப்பாங்களே. என் விஷயத்தில் அதான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதான் தெரியுதே, தலைக்கு குவாட்டு கொடுத்து கொண்டு வந்தியா இல்லை ஆப் கொடுத்து கொண்டு வந்தியா? வார்த்தையை அளந்து பேசுங்க. ரொம்ப பேசுறீங்க. ஏண்டா, டீ போர்டு போட்டு வாடகை வண்டியில் வர்ற உனக்கே இவ்வளோ இருந்தா, சொந்த வண்டி வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், இன்னொரு தடவை இந்த வாடகை வண்டியில ஊருக்குள்ள உன்னைய பார்த்தேன், உன்னே கொளுத்த மாட்டேன், வண்டியை கொளுத்திடுவேன். இவர்கிட்ட நமக்கிட்ட அனாவசிய பேச்சு, வாங்க நம்ம எல்லாம் போலாம். மொத்த மாட போட போறா. பாரு, நீ எத்தனை தடவை பார்த்தாலும் அதுல என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி டக்குன்னு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதானே. ஏங்க உங்களுக்கு போறாம? நாங்க என்ன உங்களை மாதிரி சிகரெட் பிடிக்கிறோமா, தண்ணி அடிக்கிறோமா, இல்ல அங்கங்க நின்னு டீயை குடிச்சிட்டு இருக்கோமா? சும்மா. அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், என்னைய வேலையை பார்க்க விடு. எங்க யார் வேணும்? சிவா இருக்காரா? எல்லாரும் மாடியில இருக்காங்க. ஓகே. எனக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கத பார்த்தாலே தெரியுது வந்த வழியே திரும்ப போயிரு. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லவரன்னு நினைச்சு வந்தேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் எங்க கல்யாணம் நடக்கும். ஏன்னா சிவாவை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். என்னடி இது புது பிரச்சனை? உங்களுக்கு தாங்க இது புது பிரச்சனை. விடுங்க, நடக்கிறது நடக்கும். ஆ 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
இப்போ என்னடா பண்றது? காதல் ஜெயிக்கணுமா வேணாமா? குடி டேய் வாடா. வந்துட்டாயா? வந்து கம்முன்னு உட்காந்துட்ட இப்படி. கருப்பு டீ வேணுமா கருப்பு காப்பி வேணுமான்னு சொன்னாதானே தெரியும். ஏதோ ஒண்ணு குடுறா. ஏன் அப்புறம் அதை வச்சு உங்க நாடகத்தை ஆரம்பிக்கலான்னு பாக்குறீங்களா? ஏண்டா நீ என்ன குத்தி பாக்குற? ஒரு கருப்பு காப்பி கொடு. இந்தாங்க சார், உங்களை இப்படி பார்க்கவே பிடிக்கல சார். சந்தோஷமா பேசுங்க சார். அது என்னமோ தெரியலடா, நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இங்க வந்தாதான்டா சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்க சந்தோஷமா இருக்கோம். அடியே உமா. என்னையா? உமா இங்க வா. எதா இருந்தாலும் வெளியில சொல்லுங்க சார், மனசுல வச்சுக்காதீங்க. என்னையா? இங்க பாருடி, சார் வந்ததுலேருந்து உம்முன்னு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சு பேசுவார்ல. இன்னைக்கு உன்ன கூட என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. என்னன்னு கேளு. என்ன சார் ஆச்சு? நேற்றிருந்தார் இன்று இல்லை, இன்றிருப்பார் நாளை இல்லை, இதில் நீ என்ன நான் என்னடா? இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல எந்த நேரத்துல ஏதோ வளர்றான் பாரு. Thank you.
வீட்டு பக்கம் வரக்கூடாது. எதுக்கே வந்த விஷயம் அந்த அளவுக்கு முக்கியன்றனால தான் வீடு வரைக்கும் வந்தேன். இல்லைனா வருவனா? என்ன விஷயம்? இதை பாருங்க. சொன்னா கேளுற போ. சரிப்பா. யோ உள்ளவையா? சரிங்க ஐயா. என்னங்க வச்சிட்டில்ல? போ போடி.
பண்ண வேலைடாது. ஐயா நீங்க இவனை மாட்டு சந்தில வச்சு அடிச்சதாக நம்ம பசங்க சொன்னாங்க. ஆமா, அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு அந்த அமெரிக்கா விச்சு பொண்ணு போட்டோ எடுத்திருந்தா. ஐயா இப்ப புரிஞ்சு போச்சு ஐயா, இதெல்லாம் அந்த மாணிக்கத்தோட தம்பி சிவாவோட வேலை தான். ஏன்னா அந்த பொண்ணு அந்த பையனை சேர்ந்து சுத்துறத நானே அங்கங்க பாத்திருக்கேன். அப்படியா? அவங்க தெரியாம முடிச்ச போட்டு விட்டாங்க, அதை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. டேய் வாடங்க அண்ணா. ஏண்டா எதுக்குடா ரவுண்டா கட்டி வச்சிருக்காங்க? கார் அப்படியே அங்க சுத்தி போய் நிக்கணும் தானே? 5 லட்சம் ரூபா கொடுத்துடா கார் வாங்கினேன், இங்கே தான் நடந்து போறதுக்கா? நம்ம தண்டா அடித்தடி வெட்டு குத்துன்னு ஊருக்குள்ள வெட்டி ஏத்திடுறோம். இங்க பாரு, அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகி பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க. என்ன கதையா சொல்லிட்டு வாட. ஐயா யார பாக்கணும்? போய் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். உள்ளையும் பக்காவா தான் கட்டி வச்சிருக்காங்க. என்ன வேணும்? உன் புருஷனை வர சொல்லு. அவர் ஊருக்கு போயிருக்காரு, வர கொஞ்ச நாள் ஆகும். என்ன விஷயம்? பொம்பளைங்கிட்ட என்ன பேசுறது? ஆம்பளைங்க இருப்பாங்க. யார் நீங்க? ஏமா இவங்கெல்லாம் யாரு? இவர் யாரு? எங்க மாமா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அமெரிக்கால இருந்து வந்தமா? தோட்டத்துல 2 இளநீர் வெட்டி குடிச்சமான்னு ஜாலியா இருந்துட்டு ஃபிளைட்ல போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போட்டோ எடுக்கிறேன், கலையை வளர்க்கிறேன்னு வம்ப வளர்க்க கூடாது. புரியுத? இங்க பாருப்பா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஆனா நாங்க அமெரிக்கா போறோம், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. கிளம்ப டென்ஷன் ஆயிட்டா? நாங்க கிளம்புறோம், இதுக்கு மேல பிரச்சனை வளர்ந்துச்சு அப்புறம் ஒரு பய இங்க இருந்து கிளம்ப முடியாது. கொண்ட உன் புருஷன் சொல்லிவை. போஸ்ட் அடிச்சு ஒட்டி என்னை எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. இந்தா வீட்டை சுத்தி ஒட்டி அழகு வாங்கடா. இது பாரு சிவா, நீ இந்த ஊருக்காக பண்றியோ இல்ல உங்க அண்ணனுக்காக பண்றியோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டேன். அன்னைக்கு சண்டையில உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன? என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. பேசுனது போதுமா? இல்லடா, நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன், புரிஞ்சுக்க. அதை விட உன்னை நான் காதலிக்கிறேன். அப்புறம் ஏன் போஸ்ட் ஓட்டி பிரச்சனை வளர்க்கற? இங்க பாரு, எனக்கு நீயும் வேணும், எங்க அண்ணனோட மரியாதையும் வேணும். நிப்பாட்டு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னண்ண ஏதோ பேசணும்னு சொன்ன? ஏண்டா ஏற்கனவே உங்க அண்ணி சொல்லியிருக்கா, அதையும் மீறி நீ லவ் பண்ணி பிரச்சனையை வளர்த்துருக்க. அண்ணா பின்னடா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், போஸ்ட் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு போயிருக்க, அது எங்க கொண்டு விட்டுருக்குன்னு பாத்தியா? என்ன பிரச்சனை வளர்ந்துருக்குன்னு சொல்றிய? ஏன் அதுவே பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கக்கூடாது? என்னடா பாக்குற, 50 வருஷம் முன்னாடி பிரிஞ்ச இந்த குடும்பம் இப்போ இதனால ஏன் சேரக்கூடாது? எங்க காதல சேர்த்துவீங்க? நான்
ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுறா, ஜாட சொல்லியே எல மனசை கெடுக்கிறா. என்ன நீ பாடிட்ட? இங்கப்பா நம்ம ஊர் தோப்பெல்லாம் கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் விளைஞ்சி எவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டாச்சு, உள்ள போய் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாமா? இங்க யாரும் வரமாட்டாங்க. அங்கிருந்த பார்வ அடியே நமக்கு இந்த இடமும் சரிப்பட்டு வரலடி, எங்கேயாவது ஆறு குளம்னு போய் போய் அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். வா. என்னடா ஏதோ சொல்லணும்னு சொன்னிய, சொல்லு. ஐயா அது வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டியே, சொல்லி தொலடா. அந்த நன்றியோட சொல்றேன், 50 வருஷமும் அதுக்கு மேலேயோ உங்க பரம்பரை பேச்ச உங்க பேச்ச கேட்டாலே இந்த ஊர்க்காரங்க பயப்படுவாங்க. ஏய் எது பேசினாலும் பளிச்சுன்னு பேசு, வலவலா கொலகொலான்னு பேசாது. அது வந்து சொல்லு. அவங்க ஏதோ நல்லா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது, போஸ்ட் அடிச்சு ஒட்டி நம்மள நார் அடிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா. வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பு. சரிங்க ஐயா, கிளம்பு கிளம்பு. ஸ்வேதா எங்க? ஏப்பா இவ்வளவு உரிமையோடு என் வீட்டுக்குள்ள வந்து ஸ்வேதாவை கூப்பிடுற, நீ யாரு? உங்களையும் உரிமையோடு கூப்பிடணும் ஆசைப்படுறேன், ஆனா பெரியவங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க வழிகாடாயிட்டோம். நான் வடிவாம்பிகை பேரன், பிரபாகரன் எங்க அப்பா, மாணிக்கம் எங்க அண்ணன். இப்ப சொல்லுங்க, நான் ஸ்வேதா உரிமையோட கூப்பிடலாமா? நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், எங்களை சேர்த்து வைங்க. எங்க இது வரைக்கும் நீங்க சொல்றத கேட்டுதான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத கேக்குறீங்களா? இந்த ஊரே ஒண்ணு திரண்டு ஒரே பக்கமா நிக்குதுங்க, நமக்கு இது தேவையா? பிரியாணி. கேட்டா காலங்காலமா உங்க குடும்பத்துக்கு இந்த ஊரே அடிமைன்னு சொல்றீங்க. அடிச்சு அடிமையாக்குறத விட அன்பால அடிமையாக்குறதாங்க பெருசு. சிக்கன் எடுத்து வை.
அது மட்டும் இல்லங்க, நம்ம பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னா நாம மாறிதாங்க ஆகணும். நல்ல விஷயத்துக்கு மாறுறது தப்பு இல்லையே. பத்தாதுக்கு இந்த பரதேசி வேற ஏதோ சொல்றான், அவன் சொன்ன நடக்கும்னு இந்த ஊரே நம்புதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அந்த முத்துசாமி போன வாரமே வந்து மருந்து அடிக்க சொன்னே. ஆமாய்யா. என்னாச்சு? வரேன்னு சொன்னாயா, ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் வரலங்கய்யா. அதுக்காக அப்படியே விட்டுறதா? இந்த கோவிந்தனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரிங்க, சொல்லிடுறேன். ஐயா அங்க பாருங்கய்யா, ஆர்வம் யாராவது பொண்ணை கடத்திட்டு போறாயா? பொம்பளை கடத்துறதுக்கு வந்துட்டானா? சரி சரி தம்பி, நம்ம அண்ணனுக்கு ஆர்மவத்துக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? நம்ம தோட்டத்துக்காரன் போன் பண்றான். திரும்பி திரும்பி சொல்லாத. விடாவளா.
அந்த பொண்ணை கூட்டிட்டு போடா, நான் பாத்துக்கிறேன். எப்படிடா தொடு. முடிவு பண்ணிட்டா சிவா, என்ன இல்லை நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துக்கிறேன், நினைவோன் வருக, மறுமுகம் படைத்த ஐயா வருக, நினைக்கிறமா? ஆ!
தர்மம் தனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மம் வெல்லும். பூப்பதை நேரில் பார்க்கவே ஆசை.